ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏசி ஜென்ரல் சர்வீஸ்னால் என்னென்ன பார்க்க போகிறோம். ஏசி கண்டினியூவாக யூஸ் பண்ணுறவங்க 3 மந்த் 1 டைம் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படி 3 மந்த் 1 டைம் ஏசி சர்வீஸ் பண்ணலைன்னா இது போல தான் இருக்கும். ஜென்ரல் சர்வீஸ் போகும்போது நாங்கள் வருஷம் க்ளைம் பண்ணுறவங்க அப்படின்வாங்க. ஸோ 1 இயர் 1 டைம் வந்து சர்வீஸ் பண்ணும்போது, ஸோ அவங்க ஏசி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது காயிலுக்குள்ளே டாப் ஆங்கில் இருக்குது, இது இந்த டாப் ஆங்கில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். இதே நம்ம வந்து கண்டினியூ பண்ணும்போது வீசிங் ப்ராப்ளம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இபி பில் மணி சேவ், கண்டிப்பாக இபி பில் குறையும். டஸ்ட்டு அதிகமாக உள்ள இன்வெர்டர் ஏசியில் வந்து சென்சார் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரும். இதனால் வந்து பிசி போர்டு போயிடும். பிசி போர்டு போயிடுச்சுன்னா 9000 ரூபாய் கிட்ட செலவாகும். அதனால் வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கூலிங் வந்து கண்டிப்பாக இருக்காது. சென்சார் இருக்கிறதுனால ரூமில் வந்து கூலிங் வந்து சரியாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு கம்ப்ரஸர் வந்து அதிக வேகத்தில் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். கம்ப்ரஸர் வந்து ஹீட் ஆகிட்டு லெக் எல்லாம் போயிடும். அதனால் வந்து கம்ப்ரஸர் வந்து புதுசாக மாற்றுற மாதிரி இருக்கும். சம்மர் டைமில் வந்து ஏசி டெக்னீஷியன் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏசி ஜென்ரல் சர்வீஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவையானது வந்து நம்ம சைட்லேருந்து கொடுக்க வேண்டியது வந்து ஒரு லேடர் ஒன்று, அப்புறம் 2 பக்கெட்டு வேஸ்ட்டு கிளாத்து மாப்பு. வேலை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு பேமெண்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஜென்ரல் சர்வீஸ் வந்து 1 இயருக்கு வந்து 1 டைம் வந்து பண்ணுற ஏசி இது. இந்த ஏசியில் வந்து ஃபில்டர் மட்டும் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு ப்ராப்ளம் தான். ஒரு ஏசி டெக்னீஷியன் ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் வராங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஒரு மல்டிமீட்டர் வச்சு கேஸ் லெவல் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துப்பாங்க. அப்படி கேஸ் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா அதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஓகே அப்படியே பண்ணிங்கன்னா அவங்க பண்ணிவிட்டு போயிடுவாங்க. எல்லாமே வந்து நம்மளுடைய விருப்பம்தான். ஒரு சில கிளைண்ட்டு மட்டும் காயில் வந்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. அப்படி க்ளீன் பண்ணால் அமௌண்ட்டும் அதிகமாகும், ரிஸ்க்கும் அதிகமாகும், காயில் டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியே பண்ணுவாங்க, அப்போ வந்து ரொம்ப கஷ்டம். 1 டைம் ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெஸ்ட்டாக வந்து நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து பேக் போட்டு வாஷ் பண்ணுறது நல்லது. முழுசாக வந்து எல்லாத்தையும் வந்து கைட்டு வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும் போது இந்த மாதிரி கேஸ் லீக்கேஜ் ப்ராப்ளம், காயில் டேமேஜ் இது எல்லாமே வந்துடும். பேனல் போர்டை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகாது. இன்டோர் பேனல் வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு. சர்வீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனாக இருக்கும். 3 மந்த் 1 டைம் வந்து நம்மளால் வந்து சர்வீஸ் பண்ண முடியல, இல்லை ஞாபகப்படுத்த முடியல அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா, நாம் வந்து சீலிங் ஃபேனில் இருக்கிற அழுக்க ரக்கில் இருக்கிற டஸ்ட்டை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்டோரில் இருக்கிற ஏசி வந்து உள்ளுக்குள்ளே ரூமுக்குள்ளே இருக்கிற காற்றை மட்டும்தான் அது வந்து இழுத்து மறுபடியும் நமக்கே தரும். அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டஸ்ட்டும் வந்து, இல்லை பவுட்ரு போட்டாலும் சரி, தைலம் போட்டாலும் சரி, என்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது அப்படியே வந்து அந்த ஃபில்டரில் போயிட்டு படிஞ்சிடும். அதனால் வந்து அந்த ஃபேன் இருக்க அழுக்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஜென்ரல் சர்வீஸ் வந்து சரியான முறையில் நம்ம பண்ணியாச்சு. ஸோ இவருடைய நம்பர் நமக்கு தேவை அப்படின்னா 720-0001-520. மறுபடியும் சொல்கிறேன், 720-0001-520. இவர் நேமு வந்து நவீன். இவர் வந்து தாம்பரம் சரௌண்டிங்கில் வந்து பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு தேவைன்னா இவர் நம்பரு. சாரோட ஒர்க்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அவரை லொக்கேஷன் ஷேர் பண்ணி அவர் கூப்பிடலாம். அவர் கொஞ்சம் டைம் வேணும். டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல முறையில் முடிச்சு கொடுப்பாங்க. இது வரைக்கும் வீடியோஸ் பார்த்த அனைவருக்கும், அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்கான நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஸோ இது போல் வீடியோஸ் கண்டினியூவாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.